மிகப்பெரிய விமானம் ரியா சல்லி சல்லியாக நொறுக்கிய ரஷ்ய ராணுவம். ஹாய் விவர்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஹலோ சிட்டி டிவி நம்பர் 1 ரியாலிட்டி ஷோ வெப்டி. உக்ரைன் நாட்டில் 4 நாட்களை கடந்தும் போர் தொடரும் நிலையில அந்த நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ரஷ்ய தாக்குதல்கள் குறித்து சில முக்கிய தகவல்களை பகிர்ந்து கொண்டுள்ளார். உக்ரைன் நாட்டின் மீது கடந்த வியாழக்கிழமை போர் தொடுக்க ரஷ்ய அதிபர் புதின் உத்தரவிட்டார். அதன்படி முழு வீச்சில் ராணுவ நடவடிக்கையை தொடங்கிய ரஷ்ய ராணுவம் முழு வீச்சில் தாக்கி வருகிறது. இந்த போர் இப்போது முக்கிய நகரங்களை சுற்றியும் நடைபெற்று வருகிறது. தலைநகர் கீவ் உள்ளிட்ட முக்கிய நகரங்களின் அருகே ரஷ்ய ராணுவம் தனது தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது. அதற்கு உக்ரைனும் பதிலடி கொடுத்து வருகிறது. இந்த நிலையில் உக்ரைனின் வெளியுறவு அமைச்சர் ரஷ்ய ராணுவத்தின் தாக்குதல் குறித்து சில முக்கிய தகவல்களை பகிர்ந்து கொண்டுள்ளார். தலைநகர் கீவ் நகர் அருகே உள்ள விமான தளத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த உலகிலேயே மிகப்பெரிய விமானத்தை ரஷ்ய ராணுவம் அழித்துள்ளதாக அவர் குற்றஞ்சாட்டியுள்ளார். இருப்பினும் உக்ரைன் கண்டிப்பாக இந்த விமானத்தை மீண்டும் கட்டி எழுப்பும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். உலகிலேயே மிகப்பெரிய விமானமான மிரியா உக்ரைன் ஏரோநாட்டிக்கல் நிறுவனமான ஆண்டனோவ் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டது. மிரியா என்றால் உக்ரைன் மொழியில் கனவு என்றே பொருள். இந்த விமானம் 1985 தயாரிக்கப்பட்டது. 30 சக்கரங்கள், 6 இன்ஜின்கள், 290 அடி ரெக்கைகளுடன் தயாரிக்கப்பட்ட இது உலகின் மிகப்பெரிய சரக்கு விமானம் என்ற சிறப்பை பெற்றது. சரக்கை ஏற்றுக்கொண்ட இந்த விமானத்தால் 4500 கிலோமீட்டர் வரை செல்ல முடியும். இந்த விமானம் உக்ரைன் தலைநகர் கீவ் நகருக்கு வெளியே உள்ள ஹோஸ்டோமால் விமான நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் ரஷ்ய ராணுவம் நடத்திய வான்வழி தாக்குதலில் இந்த விமானம் முற்றிலும் எரிந்து சாம்பலானதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். ரஷ்யா எங்கள் மிகப்பெரிய விமானத்தை அழித்தாலும் அவர்களால் வலுவான, சுதந்திரமான மற்றும் ஜனநாயக ஐரோப்பிய நாடு என்ற எங்கள் கனவை அழிக்க முடியாது என ட்வீட் செய்துள்ளார். இது தொடர்பாக உக்ரைன் அரசும் தனது அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்தில் உலகின் மிகப்பெரிய விமானமான மிரியா ரஷ்ய ஆக்கிரமிப்பாளர்களால் கிவ் அருகே உள்ள விமான நிலையத்தில் அழிக்கப்பட்டது, நாங்கள் நிச்சயம் அந்த விமானத்தை மீண்டும் உருவாக்குவோம் என்று பதிவிட்டுள்ளார். மேலும் பகிரப்பட்ட இந்த விமானத்தின் படத்தில் அவர்கள் மிகப்பெரிய விமானத்தை எரித்தனர், ஆனால் எங்கள் மிரியா ஒருபொழுதும் அழியாது என்று தெரிவித்துள்ளனர். விமானத்தின் தற்போதைய நிலை என்ன என்பதை உறுதிப்படுத்த முடியாது. விமானத்தை ஆய்வு செய்து வருவதாகவும் விரைவில் விமானத்தின் நிலை குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்படும் என கூறப்பட்டுள்ளது. உக்ரைன் நாட்டில் போர் 4வது நாளை கடந்தும் தொடர்கிறது. தலைநகர் கீவ் உள்ளிட்ட நகரங்களை குறிவைத்து உக்ரைன் ராணுவம் தீவிர தாக்குதலில் ஈடுபட்டுள்ளது. இந்த சூழலில் அண்டை நாடான பெலாரஸ் நாட்டில் வைத்து உக்ரைனுடன் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாக ரஷ்யா தெரிவித்தது. முதலில் பெலாரஸ் நாட்டில் வைத்து பேச்சுவார்த்தை நடத்த உக்ரைன் மறுத்தது. இருப்பினும் கடைசியில் பெலாரஸ் நாட்டில் வைத்து இரு நாடுகளும் பேச்சுவார்த்தை நடத்த ஒப்புக்கொண்டுள்ளது. சிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.